2022 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பைக்கான ஆடவருக்கான 8வது தொடர் போட்டியானது ஆரம்பத்திலிருந்தே விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கிய சூப்பர் 12 சுற்று போட்டிகள் பரபரப்பின் உச்சத்திற்கே போயிருக்கு. அந்த வகையில இன்றைய ஆட்டத்தில் நவம்பர் 3ஆம் தேதி ஆட்டத்துல பாகிஸ்தான் அணியானது தென்னாப்பிரிக்கா அணியை 33 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் மோதிய இந்த ஆட்டம் த்ரில் ஆட்டமா மாறி போனதை யாராலையும் மறுக்க முடியாது. காரணம், விடாது நின்று ஆடிய ஆட்டத்தால தென்னாப்பிரிக்கா அணிய ஆட்டம் காண வச்சிருக்காங்க பாகிஸ்தான். இந்த ஆட்டத்துல டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. தென்னாப்பிரிக்கா முழு வீச்சோடு பந்து வீச்சுல ஆரம்பிச்சாங்க. இன்றைய ஆட்டத்துல எப்படியாவது பாகிஸ்தான் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு சிலரும், பாகிஸ்தான் மோத போறது தென்னாப்பிரிக்கா கூட, ஆக வெற்றி வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு சில பேரும் கலவையான எதிர்பார்ப்போடு, எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி தான் இன்றைய போட்டி. முதல்ல ஆடின பாகிஸ்தான் அணி 20 ஓவர் முடிவுல 8 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அணியில இன்றைய ஆட்டத்துல ஷதாப் கானும் இஃப்திர்கான் அகமது மட்டும் 0.5 சதம் கடந்தது அணிக்கு பெரிய பலம் அமைஞ்சிருந்தது. ஷதாப் கான் 22 பந்துகள்ல 52 ரன்களும், இஃப்திர்கான் அகமது 35 பந்துகள்ல 51 ரன்களும் பெற்று அதிரடி காட்டினாங்க. அதன் பின்னர் முகமது ஹரிஸ் மற்றும் நவாஸ் தலா 28 ரன்களை அடிச்சிருந்தாங்க. யாரெல்லாம் பாகிஸ்தான் வின் பண்றது சிரமம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு சரியான சவுக்கடியா அமைஞ்சது பாகிஸ்தானின் இன்றைய ஆட்டம். 2வது இன்னிங்ஸில் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி வெற்றியில போடு எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றத நினைச்சு மட்டும்தான் களத்துல இறங்கினாங்க. அணியின் கேப்டன் பௌமா மட்டும் 19 பந்துகள்ல 36 ரன்களை பெற்றிருந்தாரு. அதன் பின்னாடி ஆடினவங்க எல்லாருமே சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழக்க எய்டன் மார்கன் மட்டும் 14 பந்துகள்ல 20 ரன்களை பெற்றிருந்தாரு. நவம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற ஆட்டத்தை மாதிரியே இன்றைய நவம்பர் 3ஆம் தேதி ஆட்டத்திலையும் மழை குறுக்கிட்டு ஆட்டம் கொஞ்சம் தள்ளி போச்சு. 9 ஓவர் முடிவுல 64 ரன்கள் மட்டுமே பெற்றிருந்து 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க தென்னாப்பிரிக்கா அணி. அதன் பின்னர் மழையினால நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் திரும்பவும் ரெசியூமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்ச போது டக்வத் லூயிஸ் முறைப்படி 14 ஓவருக்கு ஆட்டம் குறைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஆட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணி தட்டு தடுமாறி ஆடி 108 ரன்களை பெற்று 9 விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இப்படியாக அதிக எதிர்பார்த்த ஒரு தென்னாப்பிரிக்கா அணியானது படுமோசமாக பாகிஸ்தான் அணிக்கிட்ட இன்னைக்கு தோத்து போயிருக்காங்க. ஆக குரூப் 2 புள்ளிப்பட்டியல்ல இன்றைய ஆட்டத்திற்கு முன்னாடி வர 2 புள்ளிகளோடு பரிதாப நிலையில் இருந்த பாகிஸ்தான் அணி இன்றைய ஆட்டத்தின் முடிவுல வெற்றி பெற்றதால 4 புள்ளிகள் பெற்று 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஏற்கனவே புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துல இருந்து வந்த தென்னாப்பிரிக்கா அணி நவம்பர் 2ஆம் தேதியான நேற்றைய ஆட்டத்துல இந்திய அணி வெற்றி பெற்றதால 6 புள்ளிகள் பெற்று இந்திய அணி முதலிடத்துக்கு முன்னேறிருச்சு. அதனால 5 புள்ளிகளோடு 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது தென்னாப்பிரிக்கா அணி. இப்போ பாகிஸ்தான் அணி 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தானுக்குள்ளதான் ஒரு முக்கோண போட்டி இருக்க போறதா சொல்றாங்க கிரிக்கெட் விமர்சகர்கள். இனி புள்ளிப்பட்டியலின் பேச்சு பரபரப்பா பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. காரணம், புள்ளிப்பட்டியல்ல யார் முதல் 2 இடங்களை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அரையிறுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இனிமே எந்த அணியா இருந்தாலும் முழுக்க ஜெயிக்க வேண்டும், அரையிறுதிக்கு போகணும் அப்படின்றத மட்டும்தான் மனசுல வச்சு ஆடுவாங்க. முதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்குள்ள பாகிஸ்தானுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் தான் அதிக போட்டி இருக்க போறதா சொல்றாங்க. காரணம், நவம்பர் 6ஆம் தேதி பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போட்டி இருக்கிறது மாதிரியே தென்னாப்பிரிக்காவுக்கும் நெதர்லாந்துக்கும் போட்டி இருக்குது. இவங்க 2 பேர்ல யாராவது புள்ளிகள்ல ஏறி 2ஆம் இடத்துக்கு வராங்களோ அவங்களால மட்டும்தான் அரையிறுதிக்கு போக முடியும். ஆக நவம்பர் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஆட்டத்துல யார் வெற்றி பெறுவாங்க, புள்ளிப்பட்டியல்ல யார் முதல் 2 இடத்துக்கு வந்து அரையிறுதிக்கு போவாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.